பச்சை கத்திரிக்காய், இது வெள்ளை கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் சொல்றேன். ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்து கால் கிலோ இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு தக்காளியா, கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. உளுந்தஞ்சோறு சைட் டிஷ்க்காக. ஸோ நெக்ஸ்ட்டு உளுந்தஞ்சோறு செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தா, கருப்பு உளுந்து தோல் எடுக்காது, அப்புறம் வந்து வெந்தயம், சீரகம், பூண்டு, அப்புறம் தேங்காய் துருவி வச்சது, அப்புறம் அரிசி. அது வந்து லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட் என்னது, இது ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம், அவ்வளவுதான். ஒரு ஸ்பூன் சீரகம், அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். உளுந்து அரிசி, கால் டம்ளர் உளுந்து, அதனால இதில் ஒன்றுக்கு நாலு, ரெண்டுக்கு எட்டு, ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். எவ்வளோ ரைஸ் இருக்கோ, ஒன்றுக்கு நாலு, எவ்வளோ ரைஸ் இருக்கோ அதோட ஃபோர் டைம் வந்து வாட்டர் ஆட் பண்ணுவோம்.
இது நல்லா கொதிச்சோன்னா அரிசி போடணும். சோ கொதிக்கிறது வரை வெயிட் பண்ணுமா? அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். சாதம் பொன்னி அரிசி போட்டால் போதும், பச்சை அரிசின்னு குழஞ்சிடும். குழந்தை அரிசி சாதம் அடிக்க கூடாது. கரெக்டாக வேகும் போது சரி தண்ணியாக ஆகிறதுக்கு சாதம் குழஞ்சிருக்கணும், அப்பந்தான் டேஸ்டா இருக்கும். Thank you.
என் குழம்பு